வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதில் பயிற்சி 4-இல் 4-ல 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் POQ =100° அப்படின்ற படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் POQ இந்த இடத்துல 100 டிகிரி, அது மட்டும் இல்லாமல் கோணம் PQR இங்கே மட்டும்தான், இது தொடரக்கூடாது சரியா. கியூலேருந்து ஓ இந்த லைன் தொடரக்கூடாது, இந்த இடத்துல 30 டிகிரி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிங்கன்னு பாருங்கள். கோணம் ஆர்பிஓ இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். படத்தில், படத்தை வச்சு தான் முழுக்க முழுக்க, படத்தில் மையத்தில் தாங்கும் கோணம் பாருங்கள். இது வந்து மையத்தில் தாங்கக்கூடிய கோணம். எந்த கோணம்? கோணம் POQ. இது எப்படி இருக்கும்னா, வட்டத்தின் மீதி பருதியில் உள்ள கோணத்தை போல் இருமடங்கு. அப்போ மீதி பருதியில் எந்த கோணம் உண்டோ, எந்த கோணம் தானே, இது வந்து எப்படி இருக்கும், இருமடங்கு. இருமடங்கு இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்கள், கோணம் PRQ சரியா. இப்போ பாருங்கள், கோணம் POQ எவ்வளவு, 100 டிகிரி. இந்த 2 இந்த பக்கம் வந்து வகுத்தில் மாறும், ஈக்குவல் டு கோணம் PRQ சரியா. கேன்சல் பண்ணுங்கள், 2 × 10 அந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 100 2 கொண்டு வகுத்து 50. தேர்ஃபோர் கோணம் PRQ =50 டிகிரி. எதை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு, 50 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்கள், படத்தில் மேலும் படத்தில் OP-யும் OQ-வும் சமம். படத்தில் எதது சமம், OP =OQ ரெண்டு சமம். ஏன்னா அது ரெண்டு என்னது, ஆரம். வட்டத்தோட மையத்திலேருந்து பரிதிக்கு வரைஞ்சிருக்கும், அப்போ அது என்னது, ஆரம் சரியா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சமமாக இருக்கிறதுனால இந்த இரு சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எப்படி இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும், எக்ஸு சரியா. சமமாக தெரியல, ஆனால் நினச்சிட்டோம் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம். தேர்ஃபோர் கோணம், எந்த கோணம், கோணம் ஓபிக்யூ இந்த கோணமும், இந்த கோணத்துக்கு என்ன பாருங்கள், கோணம் PQO கோணம் PQO ரெண்டும் சமமாக இருக்கும். எவ்வளோ இருக்கும், எக்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், முக்கோணம், எந்த முக்கோணம், ஓபிக்யூவில் இந்த முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி. எந்த 3 கோணம், இந்த எக்ஸு, இந்த எக்ஸு, இந்த 100 எல்லாத்தையும் கூட்டுறோம். எக்ஸு 100, முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எக்ஸையும் கூட்டினா எவ்வளவு, 2x = 180, இங்கே ப்ளஸ் 100, இங்கே வந்தால் -100. அப்போ x = இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும், 180-ல் 100 கழித்தோம்னா 80 இல்லையா. 1 2 2 4 2 8 இந்த 0 அப்படியே வந்துடும். 80-ஐ 2 கொண்டு வகுத்தோம்னா 40 இல்லையா. அப்போ எக்ஸோட மதிப்பு 40 டிகிரி. அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த கோணம் வேணும் பாருங்கள், இந்த கோணம் தான் வேணும். கோணம் ஆர்பிஓ இந்த கோணம் தான் வேணும். இப்போ பாருங்கள், மேலும் முக்கோணம் PQR பாருங்கள், இந்த படத்தை நல்லா பாருங்கள், PQR இந்த முக்கோணத்தில் 3 கோணங்களையும் கூட்ட போகிறோம். 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி பாருங்கள். 50 ப்ளஸ் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 30 3 கோணத்தை கூட்டுறோம், இந்த கோணம் இந்த கோணம் 30, அதுக்கடுத்து இந்த கோணம் பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே கோணம்தான். எந்த முக்கோணத்தில், முக்கோணம் PQR இந்த கோணம் இந்த கோணம் சேர்ந்தது ஒரே கோணம்தான். அப்போ இது ரெண்டும் எடுத்து எழுத போகிறோம் பாருங்கள். இதுக்கு பேர் என்ன, கோணம் RPO ப்ளஸ் கோணம் RPO ப்ளஸ் இந்த கோணம் என்ன, எக்ஸு
அப்போ இந்த மூணு கோணங்களையும் கூட்டினா நமக்கு எதுக்கு சமமாக இருக்கும், 180 சமமாக இருக்கும். ஏன்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ரெண்டு சேர்ந்தது ஒரு கோணம். பாருங்கள், இது ரெண்டு சேர்ந்ததாக ஒரு கோணம். இந்த முக்கோணத்தில் மாற்றி எழுதிடாதீங்க, சரியா? இப்போ பாருங்கள், 50 கூட்டினா 80 ப்ளஸ் கோணம் ஆர்பிஓ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் எக்ஸு. எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 40 ஈக்குவல் டு 180 கோணம் ஆர்பிஓ ப்ளஸ் 80 கூட்டினா 120 ஈக்குவல் டு 180 கோணம் ஆர்பிஓ ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 120 இங்கே வந்தால் மைனஸ் 120. தேர்ஃபோர் கோணம் ஆர்பிஓ ஈக்குவல் டு 180 120 கழிச்சோம்னா 60. இதுதான் நமக்கு தேவையான கோணம் ஆர்பிஓவோட மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.